வணக்கம். இயல் ஒன்று இலக்கண பகுதி குற்றியலுகரம் குற்றியலிகரம். இப்போ நம்ம குற்றியலுகரம் குற்றியலிகரத்தில் வந்து இதுவரைக்கும் குற்றியலுகரம் பற்றி போன வகுப்புலையே பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் வந்து குற்றியலிகரம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குற்றியலுகரத்தை வந்து ஒரு வாட்டி திருப்பி நம்ம பார்த்துட்டு குற்றியலுகரத்துக்கு போவோம். இப்போ குற்றியலுகரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், குற்றியலுகரம் அப்படின்னு சொன்னால் குறுகிய ஓசை உடைய உகரம், தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதை தான் குற்றிய லுகரம்னு சொல்கிறோம். இப்போ சொல்லினுடைய இறுதியில் வந்து இந்த குற்றிய லுகர எழுத்துக்கள், குற்றிய லுகர எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் கு சு டு து பு ரு, இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும் சொல்லினுடைய தனித்து ஒழிக்கும் பொழுது என்ன பண்ணும், ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும். சொல்லினுடைய இறுதியில் வரும்பொழுது தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழிக்கும். ஒரு மாத்திரை அளவு ஒழிக்க வேண்டிய எழுத்துக்கள் என்ன பண்ணுமா, தனக்குரிய அரை மாத்திரையாக ஒழிக்கும், குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒழிக்கும். இதை தான் வந்து குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இந்த குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்சொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், போன இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க யூடியூப்பில் குற்றியலுகரம் பற்றி தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம கண்டினியூவாக இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குற்றியலிகரம் குற்றியலுகரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம குற்றியலிகரம் பற்றி பார்க்க போகிறோம். குற்றியலிகரம் அப்படின்னு சொன்னால் என்ன, இப்போ இதில் வந்து குற்றியலுகரத்தில் வந்து லு இல்ல கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணுது, தனக்குரிய மாத்திரை அளவில் வந்து குறைந்து ஒழிக்கிறது தான் குற்றியலுகரம்னு சொன்னோம். இப்போ குற்றியலிகரம் அப்படின்னு சொன்னால் என்ன, குறுகிய ஓசை உடைய இகரம், குறுகிய ஓசை உடைய இகரம் தனக்குரிய மாத்திரை அளவுலருந்து. இப்போ ஈ என்ற எழுத்து, இந்த ஈ அப்படின்றது வந்து என்ன எழுத்து அப்படின்னு சொன்னால் உயிர் குறிலில் வரும். இந்த உயிர் குறில் என்ன பண்ணும், ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும். இந்த ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய இந்த இகரம் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதை தான் குற்றியலிகரம், அரை மாத்திரையாக ஒழிக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், குற்றியலிகரம். அந்த குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்ன்றப்ப குற்றியலுகரம்னு சொன்னோம். இது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், குற்றியலிகரம். குறுகிய ஓசை உடைய இகரம் குற்றியலிகரம் எனப்படும். இப்போ இதில் திருப்பி திருப்பி அதே தான் கூட சொல்கிறேன். ஈ என்னும் எழுத்து வந்து என்ன பண்ணுது, உயிர் எழுத்து, அது தனக்குரிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் தனித்து ஒழிக்கும் பொழுது. அந்த தனித்து ஒழிக்கும் போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடியது சொல்லினுடைய இறுதியில் வரும்பொழுது என்ன பண்ணும், தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும். இதுதான் குற்றிய லிகரம் ஆகும். வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள். வரகு யாது என ஒழிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒழிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கின்றது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் இரண்டு இடங்களில் மட்டும் வரும். இடம் ஒன்றுன்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க. குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கொக்கு கூட்டல் யாது, கொக்கு யாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொக்கு கொக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் நிலைமொழி, யாது அப்படின்னு சொல்கிறது வருமொழி. இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து கூ இருக்குது. அப்போ இந்த நிலைமொழியினுடைய கொக்குன்றதில் இது கொக்கு நிலைமொழி, அதில் இறுதி எழுத்து கூ இருக்குது, குற்றிய லுகரமாக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருக்குது, யாது அப்படின்னு சொல்கிறது இது வருமொழி. வருமொழியினுடைய முதல் எழுத்து எதுனாவா இருக்குது அப்படின்னு சொன்னால் யகரம், யா என்ற எழுத்து இருக்குது, யகரமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இக்கு கூட்டல் ஊ அப்படின் இருக்கிறது வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் இகரமாக மாறும், இக்கு கூட்டல் ஈயா மாறும். இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உகரமாக இருக்கும் பொழுது வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருப்பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அவ்வாறு உகரம் இகரமாக மாறும் பொழுது கொக்கியாது என புணரும்.
தோப்பு கூட்டல் யாது, தோப்பு யாது. இப்போ தோப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து நிலைமொழி, யாது என்பது வருமொழி. இப்போ தோப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிலைமொழியின் இறுதி எழுத்து உகரமாக இருக்குது, அப்போ வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருக்குது, நிலைமொழியின் இறுதி எழுத்து தோப்பு பூ என்ற எழுத்து இருக்குது, இப்பு கூட்டல் ஊ என்று இருக்குது, அது உகரமாக இருக்குது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய வருமொழி யாது, யா என்ற எழுத்து முதல் எழுத்தாக இருக்குது. அப்போ யா வரும்பொழுது என்னவாகும், உகரம் இகரமாக மாறும். அப்போ இப்பு கூட்டல் ஊ அப்படின்றது வந்து இப்பு கூட்டல் ஈயாக மாறும் பொழுது தோப்பியாது என்று புணரும். அடுத்த எடுத்துக்காட்டு, நாடு கூட்டல் யாது, நாடு யாதுன்னு கொடுத்துருக்கு. இப்போ நாடு அப்படின்னு சொல்கிறது நிலைமொழி, யாது என்பது வருமொழி. அதே மாதிரி தான் இப்போ நாடில் வந்து இறுதி எழுத்து வந்து டூ இருக்குது, உகரமாக இருக்குது, இட்டு கூட்டல் ஊ இருக்குது. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உகரமாக இருப்பின் வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருக்குது, யா என்ற எழுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த உகரம் இகரமாக மாறும். அப்போ இட்டு கூட்டல் ஊ அப்படின்ற இருக்கிற எழுத்து வந்து இட்டு கூட்டல் ஈயாக மாறும், இகரமாக மாறும் பொழுது நாடு யாது என்று புணரும். அடுத்த எடுத்துக்காட்டு, எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாது. இப்போ அதே மாதிரி நிலைமொழி வருமொழி இருக்குது, நிலைமொழி என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனப்படுவது. நிலைமொழியின் இறுதி எழுத்து தூ, இத்து கூட்டல் ஊ, குற்றியால் லுகரமாக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருக்குது. அப்போ யகரமாக இருக்கும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்து உகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருப்பின் உகரம் இகரமாக மாறும். இத்து கூட்டல் ஊ தூ என்று இருப்பது இத்து கூட்டல் இ தீயாக மாறும். அப்போ எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும், அவ்வாறு புணரும். இடம் இரண்டு, மியா என்பது ஓர் அசைச்சொல், ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீயில் மீ இம்ம கூட்டல் இ உள்ள இகரம் குற்றியல் இகரமாகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு, கேல் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. நன்றி.